வணக்கம், இது உங்கள் மைகாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு மட்டன் குழம்பு பண்ண போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாதி பல்லாரி, 100 உள்ளி நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கோங்க. அடுத்து 2 தக்காளி எடுத்து அதே போல் வெட்டி வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கையும் தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கிலோ மட்டன் கறியை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் 1/2 சில்லி எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாசனை பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். 4-5 பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 9 கிராம்பு, 1 அன்னாசி பூ இதை எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம் இதே மூணையும் எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன், வத்தத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் இந்த மூணையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சீரகம் எல்லாத்துக்கூடையும் 1/5 முந்திரி பருப்பு எடுத்து தேங்காவோட கசகசா பெருஞ்சீரகம் சீரகம் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா மையை அரைச்சி வச்சுக்கோங்க. நல்ல மையா இது போல நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பேனில் இப்போ 5 ஸ்பூன் சமையல் எண்ணெய் எடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பப்படி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்க வாசனை பொருட்கள் எல்லாம் அந்த எண்ணெயில் போடலாம். இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்ல இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கணும். இதே மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதக்குங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இது கூட இஞ்சி பூண்டு எடுத்திருக்க கறியையும் போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினோடனே வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளியை நல்லா எண்ணெயில் வதக்குங்க, அந்த எண்ணெய் பிரியணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசால் தூள், மல்லித்தூள், வத்தத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயிலே வதக்குங்க. அப்போ தான் அந்த கறியில் அந்த மசாலா பிடிக்கும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் அந்த எண்ணெயிலேயே போட்டுருங்க. அதையும் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை அதில் ஊற்றுங்க. இது கூட தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு தண்ணி தேவைன்னா தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. தேங்காய் எக்ஸ்ட்ரா தேவைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது, அதனால 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த குழம்பு நல்லா கொதிக்க லேசாக கொதிக்க விடுங்க. அந்த குழம்புல காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்ட சீன் கொஞ்சம் டெலிட் ஆயிடுச்சு, நீங்கள் அதனால் உங்களுக்கு தேவையான உப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வரும்போது மூடியை போட்டுருங்க. குக்கரில் மேலே ஆவி வந்த பிறகு நீங்கள் விசில் போடுங்க. 5 நிமிஷம், என் குக்கருக்கு 5 நிமிஷம் சரியாக இருக்கும். உங்கள் குக்கர் இதை பார்த்துக்கோங்க. இப்போ திறந்து பார்த்தோன்னா நல்ல ருசியான மட்டன் குழம்பு ரெடியாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.